ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இது, எந்த சது வீடியோ எடுத்துன்னு பாக்குறீங்க? எஸ் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் ரொட்டீன் தான் எடுக்க போகிறோம். எப்போவுமே நான் மார்னிங் ரொட்டீன் எடுத்ததே இல்லை, ஏன்னா ரொம்ப அறக்க பறக்க பண்ணிகிட்டே இருப்பனாலும் எடுக்கவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த அஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்துட்டு அஞ்சா எந்திரிக்கவே மாட்டாங்க. கரெக்டாக 9:30 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக எந்திரிக்கவே செய்வாங்க. நானே அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். வீடியோ எடுக்கணுங்கிறக்காக எந்திரிச்சிட்டோம். வெளிச்சமே வந்துருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கணும் சொன்னால எந்திரி அன்ஷா, தண்ணி எடுத்துட்டு அன்ஷா. மணி 9:00. மணி 9:00 சொன்னால்தான் எந்திரிச்சு பார்ப்பாங்க. ஒரு பார்த்துட்டு சீ எடுத்துலன்னு சொல்லிட்டு பேசாமல் தூங்கிடுறது. அஞ்சா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி காலையில் நேரமாக வந்து சூரியன் எல்லாம் பார்க்கறதே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டுமே செம்மையாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வெயில் அதிகம் தான் காலையிலே. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எங்களோட துணி தான் வாஷ் பண்ணி போட்டுட்டோம். அன்ஷா அன்ஷா, டைம் ஆச்சு அன்ஷா, வேலைக்கு போகலையா? டே காலையில கொஞ்சம் நல்லா பளிச்சுதான் இருக்கேன். மணி வேற 8:30 ஆச்சு, இன்னும் நான் சமைக்க கூட ஆரம்பிக்கல. அப்படியே வந்துட்டு அரிசி மட்டும் நான் வந்து ஊற வச்சிருந்தேன். 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஷா ஷே எந்திரி அன்ஷா, என்ன இது போசு அன்ஷா, இந்த லிஸ்ட்டு போய் வாங்கிட்டு வா. இந்த லிஸ்ட்டு 2000 years later. அஞ்சா, இன்னும் கிளம்பலையா? போ அஞ்சா, டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் இருடி. நான் என்னடி இது எழுதி வச்சிருக்கேன், எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா இது எந்த ஊர்ல படிச்ச? நீ படிச்ச ஸ்கூல்ல படிச்ச? கரெக்டா தானே எழுதி இருக்கேன். என்ன இது, புதினானா? ஏ, அது புதினா. ஓ, தயிர். அது தயிர் இல்ல, தயிர் அது தான பக்கத்துல கேர்டுன்னு எழுதி இருக்கேன். பனானா, பச்சை மிளகாய், கருவாப்பிலா. என்ன கருவாப்பிலா? கரெக்டா தானே எழுதி இருக்கேன். கருவாப்பிலா, கொத்துமல்லா. கொத்துமல்லா கரெக்டா தான எழுதி இருக்கேன். சரியா, உனக்கு படிக்க கொத்துமல்லா, உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லு. கரெக்டா எழுதி இருக்கேன். இங்க வா, இங்க வா. இது என்னடி, இஞ்சி போடு. அது இஞ்சி போடு. இஞ்சி போடு பேஸ்டா? அது வந்து அவசரத்துல எழுதிட்டேன். அப்ப நீ எழுதி வச்சிருக்கேன். நீ நீ இல்ல, அது நெய். எப்படி பிரியாணி பண்றது? பிரியாணிக்கு தேவையான அனைத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. பால் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து தயிர் வாங்கிட்டேன் சொன்னேன். தயிர் இருக்கு. அதுக்கப்புறம் புதினா இருக்கு. புதினாலாம் வந்து நைட்டே வந்து நம்ம கட் பண்ணி வைக்கணும். பட் இப்போ வந்து டைம் இல்லாதனால. ஆமாம், நான் எழுதின லட்சணத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அடுத்து வந்து இந்த காளான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு சமைக்க பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு வந்து காய் வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது செமையாக இருக்கும் காய் வெட்டுறது. எனக்கு
ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும் நான் வந்து அதை கட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் பிரியாணிக்கு வந்து வேணுங்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே, சரி ப்ராடக்ட்டுங்கிற எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு புதினா தான் ஃபஸ்ட்டு மெயினே, எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஆயில் வந்து ஊற்றி, அது என்னது ஐயோ அந்த டப்பா, அந்த டப்பா இல்லை அந்த குக்கர், குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி நான் லைட்டாக நெய் வந்து ஊற்றிட்டு அப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லாம் எடுத்து வச்ச பிறகு அன்ஷா ஷா டைம் 9:30 சின்ன நீ கிளம்பலையா என்ன? எனக்கு உன்னை பார்த்தாலே அப்படியே வாயை புடுங்கணும் போலயே இருக்கு. என்ன பண்றது, கழுத்து அறுத்துற போறேன். நான் இதுக்கு ஓடணும், என்னை பார்த்து நீ பயந்து. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா எல்லாம் போட்டு நல்லா மிக்சிங் 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 சரி மிக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளான் வந்து போட்டுக்கலாம், கொத்தமல்லி வந்துட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அடுத்து காளை போட்டு நல்லா வந்துட்டு போட்ட பிறகு கர்ட் வந்து ஊற்றிக்கணும், தயிர் ஊற்றிட்டு அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் சரி மிளகாத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து போட்டுட்டு நமக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 டம்ளர் போட்டேன், ஏன்னா காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் வேணும், அப்புறம் டிஃபன் வேறு கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ஆகிறதுக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் அரிசா இன்னும் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே சம இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து சாப்பாடு வந்துட்டு இன்னும் விசில் வந்து அடங்கலை. அதுக்கப்புறம் பால், எப்போவுமே வந்துட்டு அன்ஷா வந்து பாலெல்லாம் குடிக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்னா அது என்ன ஹெல்த்தியை மெயின்டைன் பண்ணுறாங்களாம், அதனால் வந்துட்டு ஹனி அப்புறம் அது என்னென்னு போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் இதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடங்கிச்சு அப்படின்னா அதை போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். எங்களோட காலையில் ரொட்டீனே இப்படி தான் இருக்கும், அவசர அவசரமாக அன்ஷா வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க, அப்புறம் டக்கு 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 டக்குன்னு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் சமையல் பண்ணிட்டு காலையிலத்துக்கு வந்து தோசை செய்யலான்னு நினச்சேன். பட் வந்து இந்த புத்திசாலி வந்து பார்த்தீங்கன்னா மாவு வாங்கிட்டாராம் விட்டுட்டாங்க, நான் வந்து தேங்காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, டிஃபன் வேறு இன்னும் கட்டலை. இப்போ தான் வந்துட்டு தயிர் மட்டும் கட்டியிருக்கேன், விசில் மட்டும் அடங்கினதும் டக்குன்னு அதை எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு இது பண்ணு, எனக்கு தெரிஞ்சு விசில் எடுத்து விட்டுடலாம்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தக்காளி சாப்பாடுல காளான பரட்டுறது தானே பிரியாணி, என்ன? ஆமா இங்க வா, இப்ப என் பிரியாணி எப்படி இருக்கும் பாரு. சோ பிரியாணி வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம், கம பிரியாணி. இல்ல இது வந்து நாங்க பாரம்பரியமா இத செஞ்சிட்டேன், அது கலக்க தெரியாது. வேலை 10 மணிக்கு கிளம்புவது 8 மணிக்கா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஷாக்காக நான் செஞ்ச ஸ்பெஷல் மில்க், ஸ்பெஷலால ஒண்ணு செய்ய கிடையாது, நான் வாங்கிட்டதால அத செஞ்சு கொடுத்துர்க்கேன்ல. பால் காய்ச்சி ரெண்டு ஸ்பூன் மிக்ஸிங் போட்டா போதும், உடனே வந்து நீரா இருக்காது, கஷ்டப்பட்டா செஞ்சாலும். இந்த உலகமே இப்படிதான் गाइस, உலகமே இப்படிதான். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். அன்ஷா வந்து அறக்க பறக்க இதெல்லாம் வந்து கிளம்புறது, என்ன சொல்றது, காலையில 8 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. எப்பவும் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறனால நான் வந்து கொஞ்சம் நேரமாகவே எழுப்பி விட்டுட்டேன், இல்லைன்னா அவ்வளோ நேரம் டைம் இருந்தாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க, சுத்தமாக அந்த ஒரு கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதே இல்லை, ரொம்ப சிறந்த தூங்குச்சு. ஏன்னா நைட் வந்து லேட் ஆகுது இல்லையா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறக்கே ரொம்ப லேட் ஆயிருது. இந்த தயிர் எடுத்து இந்த இதில் வச்சு ஒரு 2 காலான வச்சு
நாட் பேட், நல்லாதான் இருக்கு. நான் வந்து செஞ்சது நான் அனுஷகிட்டே கேட்கலாம் நினச்சேன், பட் வந்து அனுஷா டைம் ஆச்சுனாலும் கிளம்பிட்டாங்க. ஆனால் என்னன்னா, இந்த அரிசி இருக்கு இல்லையா, பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது வந்து எஸ்எஸ் அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப நாளாக பார்க்குறது, தெரியாதனமே இது வாங்கிட்டோமே என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சேன். அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இல்லாமல் கொஞ்சம் இந்த லைட்டாக தான் வெந்திருக்குது அரிசி. ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ தெரியல, என்னென்னா கொஞ்சம் நல்லா புஸ் புசுன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா எனக்கு என்ன காலையில் போய் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன, இந்த காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட் டின்னருக்கு வந்து ஏதாச்சும் டிஃபன் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் எனக்கு மூணு நேரம் இட்லி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், இல்லை 3 நேரம் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். காலையிலேருந்து வந்து மாவு தோசை ஊற்றலான்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா அனுஷா வந்து மாவு வந்து வாங்கிட்டு வரல. காலையிலேருந்துக்கு அனுஷா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்பில் வந்து சாப்பிடுவாங்க. மதியத்துக்கு மட்டும் டிஃபன் கட்டி கொடுக்கறதுனால சரி, நான் எனக்கு எதுக்கு தனியாக காலையில் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த காலனி சாப்பிட்டுருக்கேன். டைம் வந்து இப்போ 10:00 ஆச்சு. இதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சா வந்து கிளம்புனது போய் பசங்க படு தூங்கிட்டு ஒரு 11 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இன்ஸ்டாலாம் நோண்டிட்டு எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் பாத்திரம் கழுவுறதெல்லாம் கழுவிட்டு அப்புறம் மதியம் போல பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட மார்னிங் ரொட்டீன். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு எங்களுக்கு போயிட்டே இருக்கும். மதியம் மட்டும் வேணால் கொஞ்சம் நான் எதாச்சும் வீடியோ எடுப்பேன், ஒரு டைம் தூங்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக என்னோட ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய் பாய் எல்லாமே.